நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பெரியாரை பற்றி பல்வேறு தகவல்களை மறுபதிவாக்கம் பார்க்கிறோம். வாங்க, தந்தை பெரியார் பற்றி தெரிந்து கொள்வோம். அதற்கு முன், எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். பித்தறிவு பகலவான் தந்தை பெரியார், ஈவேரா தந்தை பெரியார். ஈவேரா பிறந்த நாள் 17/9/1879. ஈவேரா தந்தை பெயர் வெங்கட நாயக்கன். ஈவேரா தாய் பெயர் சின்னத்தாயம்மாள். ஈவேரா பிறந்த ஊர் ஈரோடு. ஈவேரா ஈரோட்டில் நகர்மன்ற தலைவராக இருந்த வருடம் 1919. கிபி 1938 ஆண்டு சென்னையில் நடந்த மகளிர் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. திருவிகா அவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய பத்திரிகை நவசக்தி. இந்தியாவுக்கு காந்தி தேசம் என பெயர் வைக்கக்கூடியவர் ஈவேரா. உலக புத்தர் மாநாட்டில் கலந்து கொள்ள மணியம்மையாரோடு ஈவேரா சென்ற நாடு பர்மா. முத்தமிழ் மாநாட்டினை முன்னின்று நடத்திய அறிஞர் ஜி டி நாயுடு. கிபி 1970 பெரியாருக்கு வழங்கப்பட்ட விருது யுனெஸ்கோ விருது. விடுதலையும் பெரியாரும் எனது அன்பார்ந்த எதிரிகள் என எழுதியவர் ராஜாஜி. தந்தை பெரியார் காங்கிரஸில் உறுப்பினரான ஆண்டு 1919. தந்தை பெரியார் ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியல் செய்து சிறை சென்ற ஆண்டு நவம்பர் 1921. மேலும் கண்ணம்மாள் நாகம்மையார் இருவரும் சிறை சென்றனர். சேரமான் தேவியில் குருகுலம் தொடங்கிய ஆண்டு பாபுச்சி ஐயர் குருகுலம் தொடங்கிய ஆண்டு கிபி 1923. சேரமான் தேவி குருகுலத்தில் நடைபெற்ற சாதிய ஏற்றத்தாழ்வினை நீக்க போராடியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் காங்கிரஸில் தீவிரமாக பணியாற்றிய காலம் 1920 முதல் 1925 வரை. தந்தை பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ஆண்டு கிபி 1922 மற்றும் கிபி 1924. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கைது செய்யப்பட்ட நாள் 22/4/1925. தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை அளித்தவர் திருவிகா. கிபி 1924 ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாகாண மாநாட்டிற்கு தலைமையாக இருந்து நடத்தியவர் ஈவேரா. நாகை ரயில்வே தொழிலாளர் கிளர்ச்சியால் சிறைக்கு சென்ற வருடம் 1928. தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 2/2/1929. இதில் தந்தை பெரியார் சிறப்புடன் செயல்பட்டு இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டார். அடுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 1938 தந்தை பெரியார் பங்கு கொண்டார். முற்றுமுணர்ந்த பேராசிரியர் என பெரியாரை கூறியவர் கல்கி. திராவிட விவசாய தொழிலாளர் கழகத்தை பெரியார் துவங்கிய ஆண்டு கிபி 1952. இந்தியாவின் ரூசோ என்று பெரியாரை பாராட்டியவர் ஆற்காட்டு ராமசாமி முதலியார். இந்தியாவின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். வாழ்க்கையில் பயம் என்பது என்னவென்று தெரியாதவர் என்று பெரியாரை பற்றி கூறியவர் கவர்னர் சர் கே வி ரெட்டி. பெரியாரை மண்டை சுரப்பை உலகுதலும் என்று பாராட்டியவர் பாரதிதாசன். விடுதலை ஏடு நடத்திட பொருளாதார உதவி செய்தவர் ஆர் கே சண்முகம். குடியரசு இதழ் வெளியான ஆண்டு 2/5/1925. ரிவோல்ட்
ஆங்கிலேயடு 1928 வெளிவந்தது. ஜஸ்டிசைடு ஆங்கில பத்திரிகை வெளியிடப்பட்ட ஆண்டு 1945. விடுதலை, குடியரசு இதழ், ரோல்ட் ஆங்கில ஏடு, ஜஸ்டிஸ் ஆங்கில பத்திரிகை, இவை அனைத்தையும் தந்தை பெரியார் நடத்தி வந்தார். பெரியார் இறுதி சொற்பொழிவு நடத்திய ஆண்டு 19-12 1973 நடைபெற்ற சென்னை தியாகநாயகர் நகரில் தமிழர் சமுதாய இன ஒழிப்பு மாநாடு சொற்பொழிவே இறுதியான சொற்பொழிவு ஆகும். ஈவேரா இயற்கை எழுதிய நாள் 24-12 1973. தந்தை பெரியாரை சிறப்பிக்கும் விதம், தமிழக அரசு பெரியார் பல்கலைக்கழகத்தை சேலத்தில் நிறுவியுள்ளது. இந்திய அரசு தந்தை பெரியார் அஞ்சல் உரை வெளியிட்ட நாள் 17/9/2013. தந்தை பெரியாரின் 17/9/2003 தந்தை பெரியாரின் 125வது பிறந்த நாள் என்று இது வெளியிடப்பட்டது. 1938 December 22 நீதிக்கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 1944 October 4 சேலத்தில் நடந்த நீதிக்கட்சி மாநாட்டில் பெரியார் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்து அதை ஒரு சமுதாய இயக்கமாக மாற்றினார். இதன் மூலம் நீதிக்கட்சி அரசியல் இயக்கத்திலிருந்து விடுபட்டது. யுனெஸ்கோ விருது எதற்காக வழங்கப்பட்டது தந்தை பெரியாருக்கெனில், இங்கே உள்ள அனைத்து கருத்துக்களும் அவருக்கு பொருந்தும். புதிய உலகின் தொலைநோக்காளர் பெரியார், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பெரியார், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை பெரியார். பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட நாள் 17/9/1978. அறியாமை, மூட நம்பிக்கை, பொருளற்ற பழக்க வழக்கங்கள், இழிவான நடவடிக்கைகள் ஆகியவற்றின் கடும் எதிரி தந்தை பெரியார். இவ்வளவு சிறப்புமிக்க தந்தை பெரியார் தமிழகத்தில் பிறக்கவில்லை எனில் நாம் இன்று தலை நிமிர்ந்து இருக்க முடியாது என்பதனை உண்மையான தமிழர்கள் அனைவரும் உணர்வோம்.